லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபிஷ் கீப்பர் தமிழ், நான் உங்கள் கேகே. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃப்யூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இன்றைக்கி வீடியோவும் பார்த்திங்கன்னா என்னால் இது பண்ண முடில. மைக் மட்டும் சரி பண்ணிட்டேன், பட் ஸ்டாண்டு சரியாகலை. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் என்னால் அங்கே வீடியோ எடுக்க முடில. ஸோ இன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ணணுன்றதுக்காக இது பண்ணிகிட்ருக்கேன். பட் அந்த மீன் வாயில் க்ளீன் பண்ணுற டைமில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபிஷ் டேங்க்கும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபிஷ் டேங்க்லேருந்து வாட்டர் எடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு, என்கிட்ட இருந்த விடோ டேட்ரா ஃபிஷ் வந்துட்டு டாப் ஃபில்டரில் ஒரு சின்ன கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பில் போய் மாட்டிக்கிட்டு இறந்துச்சு. ஸோ அதை பற்றின அப்டேட் தான். அந்த விடோ டேட்ரா ஃபிஷ் வந்து எப்போது இறக்க வேண்டியது, பட் கஷ்டப்பட்டு காப்பாற்றி வச்சுருந்தேன். அது என்ன நினச்சதுன்னு தெரியல, போயிட்டு அந்த டாப் ஃபில்டரில் இருக்க ஒரு கேப்பில் போய் உட்காந்து மாட்டிக்கிச்சு. அது திரும்ப வர முடியல. நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய சைட் மிஸ்டேக்கும் இருக்குது இதில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பாதி தண்ணி இறக்கிட்டு, அதாவது ஒரு அளவுக்கு வரைக்கும் தண்ணி இறக்கிட்டு, அதுக்கு இன்பிட்வீனில் ஒரு அர்ஜென்ட்டான விஷயம், ஒரு வேலை இருந்ததுனால வந்துட்டு அது முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். பட் அது ஒரு சின்ன கேப் இருந்தது, அந்த கேப்பில் போய்ட்டு அந்த ஃபிஷ் போய் புந்துக்குச்சு. ஸோ அதனால் ஒரு தேவையில்லாத ஒரு இழப்பு. எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, இறக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். முடிஞ்ச வரைக்கும் அதை வந்துட்டு காப்பாற்றணும்னு நினைப்பேன். பட் ஏதோ என்னோடய பேட் லக்னு நினைக்கிறேன், இறந்துடுச்சு. பட் ஓகே, வாங்க அது என்ன மிஸ்டேக்குன்றத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலில் பார்க்குற நண்பர்கள், ரெகுலராக பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்கும் வந்துட்டு தெரியும், இந்த டேங்கில் வந்து ஒரு எல்லோ டேட்ரா இருந்தது, எல்லோ விடோ டேட்ரா. அது பார்த்திங்கன்னா இறந்துடுச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு தண்ணி மாற்றத்துக்காக நான் கொஞ்சம் தண்ணி இறக்கியிருந்தேன். அதுக்கிடையில் வந்துட்டு ஒரு சின்ன வேலை வந்ததுனால வந்துட்டு சரி அது முடிச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்குள்ளே அது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இடம். ஸோ இந்த இடத்துல போய் தங்கிடுச்சு அது. ஸோ இங்கே இந்த கேப்பில் போய் பூந்துக்குச்சு அது பயத்தில். ஸோ அதை நான் கவனிக்கலை. கவனிச்சிருந்தா அது, நான் வெளில போனதுக்கப்புறம் போய் அதில் இதுவாச்சா என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக தண்ணி கொஞ்சம் தான் இறக்குனேன், நான் நினச்சேன் அதுக்குள்ளெல்லாம் போகாது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அது அதுக்குள்ளே போய் திரும்ப வர முடியாமல் அப்படியே இறந்துருச்சு. ஸோ ஒரு மிஸ்டேக். ஸோ இந்த மிஸ்டேக்கை வந்துட்டு நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. ஸோ லேர்னிங் ஃப்ரம் அ மிஸ்டேக் அப்படின்றது தான் இந்த வீடியோ. கொஞ்சம் சேடான விஷயந்தான் இது, இருந்தாலும் இட்ஸ் அ மிஸ்டேக் ஃப்ரம் மீ. ஆனால் அதை யோசித்து பார்க்கல, இதுக்குள்ளே போகும்னு நான் யோசிச்சு பார்க்கல. ஏன்னா வந்துட்டு தண்ணி பார்த்திங்கன்னா அது கீழே தான் இருக்குது, கொஞ்சம் தான் அதுக்கு தண்ணி இருக்குது. ஸோ அது எதனால் இது உள்ளே இந்த கேப் உள்ளே போச்சுன்னு தெரியல. இது உள்ளே போயிட்டு அந்த ஓரத்தில் தண்ணி இல்லாமல் திரும்ப வர முடியாமல் அங்கேயே ஸ்டே ஆகி இறந்து போச்சு. ஓகே, ஒரு லேர்னிங் தான். வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷஸ்லேயே அந்த ஒரு டேட்ரா தான் சர்வைவ் ஆச்சு. லாஸ்ட்டாக நான் நியூ ஃபிஷ்ஷஸ் வாங்கியிருந்தேன், அது இந்த ஒரு டெட்ராவும் இப்போ இறந்து போச்சு. இட்ஸ் ரியலி சேட் ஃபார் மீ. அது மட்டும் இல்லை, லேர்னிங்கும் கூட. ஆக்சுவலாக இது லேர்னிங்கிறதை விட வந்துட்டு எனக்கு முன்னமே தெரியும், இந்த இடத்துல வந்து ஃபிஷ்ஷஸ் கண்டிப்பாக போகுன்றது தெரியும். அதனாலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் வந்துட்டு இதுக்கு மேலே தான் மெயின்டைன் பண்ணுவேன், இந்த லெவல் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவேன் யூஸ்வலாக. சரி, தண்ணி இறக்கிட்டு வாட்டர் சேஞ்சுக்காக இன்றைக்கி நான் மெயின்டெனன்ஸ்க்காக தண்ணி இறக்குனேன். ஸோ அந்த இன்பிட்வீன் கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒர்க் இருந்ததுனால வந்துட்டு அதை முடிச்சுட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணணும்னு விட்டு போன டைமில் அந்த டெட்ரா ஃபிஷ் வந்துட்டு அது அந்த கேப்பில் போய் நின்றுடுச்சு. ஸோ அந்த கேப்பில் நின்று அது மாட்டிக்கிட்டு வெளில வர முடியாமல் இறந்து போச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒர்க்கும் எந்த இடைஞ்சலும் இல்லைன்னா மட்டும் வந்துட்டு மெயின்டெனன்ஸுன்றதில் கை வைங்க. ஸோ இதில் பாதி அதில் பாதின்னு கை வைக்கிறதுனால தான் வந்துட்டு சம்டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம ஃபிஷ்ஷஸ் இறக்க வேண்டியது இருக்கும்.
இது தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் நண்பா. ஸோ ஃபீல் வெரி பேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பார்த்துருப்பீங்க என்ன மிஸ்டேக்குன்னு. கண்டிப்பாக வந்துட்டு இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேலை, சப்போஸ் நீங்கள் தண்ணி இறக்கிட்டு இப்போ மறுபடியும் ஏற்றுற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா முதல்ல அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு எதாவது வேலை பாருங்கள். அதே நேரத்தில் வந்துட்டு உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு எந்த விதத்துலேயும் வந்து பாதிப்பு வராத மாதிரி உங்களோட செட்டப் வச்சுக்கோங்க. அது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஹவவர் அது வந்துட்டு முன்னாடியே இறக்க வேண்டிய மீன், பட் அவ்வளோ தூரம் காப்பாற்றி வச்சுருந்தும் இறந்துச்சு. ஸோ அதனால தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த இறந்ததையும் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அந்த ரொம்ப அப்செட் ஆகிடுவேன் நான். ஒரு ஃபிஷ் இறந்தால் கூட சரி, அது ரொம்ப அப்செட்டாக தான் இருக்கும். பட் இட்ஸ் எ லேர்னிங், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். என்னோடய லேர்னிங் வந்துட்டு எனக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் தெரியணும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் புது வியூவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.